ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கற்பதை பகிர்வோம். நாங்கள் பவித்ரா. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th தமிழ் புக்கோட நம்ம திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஓல்டு புக் அப்படின்னாலே ஒரே அதிகாரத்தில் 10 குறள் கொடுத்துருவாங்கல்ல, ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறையுடைமையில தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, பொறை அப்படின்னா வந்து பொறுத்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிற செய்யும் துன்பங்களை வந்து நம்ம பொறுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் அது அதிகாரத்தோட பொருள். ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அகழ்வாரை அப்படின்னா அகழ் அப்படிங்கிறது வந்து தோன்றுதல். ஓகே, நம்ம தோண்டுவோம் பார்த்தீங்களா, கீழே பூமி கடியில். ஸோ அந்த மாதிரி தோண்டும் போது நம்மளோட நிலம் வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக தான் நம்மளை வந்து பார்த்துக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து இழிவாக பேசினா கூட நம்ம வந்து பொறுத்துக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் போகலாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பொறுத்தல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து செய்கிறது வந்து தப்பாக ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது நம்ம பொறுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது வந்து இருந்தாலும், அதை விட நம்ம அதை மறந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இறப்பினை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பிறர் நமக்கு செய்கிற துன்பத்தை வந்து நம்ம பொறுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து எது துன்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து விருந்தினரை கூட வரவேற்க முடியாத அளவுக்கு நமக்கு வறுமை இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்பவே துன்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப கொடிய வறுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு அறிவில்லாதவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப வன்மையாக இது பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா வலிமை, வன்மையிலும் வன்மை அப்படின்னா வந்து வலிமையிலும் சிறந்த வலிமை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதில் வந்து மடவார் அப்படிங்கிறது தான் வந்து அறிவற்றார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. புரியாத வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க எப்படினாலும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கொடுக்கும்போது நம்மளால் வந்து கரெக்ட் பண்ணிட முடியும். ஸோ இது எல்லாத்தையும் மக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நிறையுடைமை அப்படின்னா வந்து நல்ல குணங்கள். ஓகேங்களா? நம்மள்ட்ட வந்து நம்மளை விட்டு நீங்காமல் நம்ம கூட இருக்கணும். பட் அதை விட நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம் பொறுமையாக வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும், பொறுமையாக வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து போற்றி ஒழுகுவாங்க. அந்தளவுக்கு வந்து பெருமையான ஒன்று அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தண்டித்தவரை. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை தண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து தண்டிக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் அது வந்து ஒரு பெரிய இது விஷயம் கிடையாது. ஏன்னா தப்பு பண்ணுறவங்களும் தண்டிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த துன்பத்தை கூட நம்ம பொறுத்துட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து பொன்போர் பொதிந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றோர்கள்னால் இது வந்து பொன் மாதிரி வந்து வச்சு மதிப்பாங்களாம். ஸோ அந்தளவு உயர்ந்ததாக உயர்ந்த பண்பாக வந்து நினைப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது ஒருத்தாருக்கு அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை தண்டிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். ஆனால் பொறுமையாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து புகழ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திறனல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யத்தகாத ஒரு விஷயத்தை கூட நம் பிறர் வந்து நமக்கு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே நொந்து போய் நம்ம வந்து அவங்களுக்கு அறமே இல்லாத, அதாவது அறங்கள் அப்படின்ற சில நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு உட்படாத சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி அறம் தாண்டி நம்ம செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மிகுதியான் மிக்கவே செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது மிகுதியான் மிக்கவே அப்படின்னா, ஒரு செருக்கு பிடிச்சி ஒரு ரொம்ப தீமை வந்து ஒருத்தவங்களுக்கு செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூட தாம்தம் அப்படின்னா தம்மளோட தகுதி. தகுதி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல பொறுமையை வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பொறுமையால் அவங்கள வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வா இன்னாச்சொல் நோக்கீர்பவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இறந்தார்வா இன்னாச்சொல் அப்படின்னா வந்து வரம்பு கடந்து பேசுவாங்க சில பேர், ரொம்ப வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுவவங்களோட சொல்ல வந்து நம்ம வந்து பொறுமையாக கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்க துறவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள விட தூய்மையானவங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவு பொறுமையாக இருக்கிறவங்களை வந்து எப்படிலாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்ல வர்றாங்க.
உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பார்ப்பின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ உண்ணாது நோற்பார் பெரியர் அப்படின்னா உண்ணா நோன்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, சாப்பிடாம நோன்பு வைக்கிறாங்கள. ஸோ அந்த மாதிரி மேற்கொள்கிற பெரியவங்களை விட பிறர் வந்து நம்மளை வந்து இன்னாச்சொல் இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொற்கள் வந்து பேசும்போது நம்ம பொறுத்து கொண்டு இருக்கோம் அப்படின்னா அவந்த உண்ணா நோன்பு வைக்கிறத விட பெரிய பண்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பொறையுடைமை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதிகாரத்துக்கு போகலாம், நெக்ஸ்ட் டேம்ப் த்ரீ புக்கு போகலாம். அடுத்த அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி. கேள்வி அப்படிங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கேள்வி அப்படிங்கிறது வந்து கல்வி அறிவை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா சான்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உயர்ந்தவங்க, ஸோ அவங்களோட உரைகளை வந்து அவங்களோட ஸ்பீச் அதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி அறிவு அதுதான் ஓகேங்களா. செவியால் கேட்குற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை தான் வந்து கேள்வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே வாங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைவம் எதுனா கேள்வி செல்வம். நம்மளுக்கு நிறைய பணம் காசு இந்த மாதிரி நம்ம சொல்லாம செல்வத்திலே பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சான்றோர்களோட உரையை வந்து கேட்கறது தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுவே வந்து செல்வத்திலே முதன்மையானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தலை அப்படிங்கிறது முதன்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது செவிக்குணவு இல்லாத போது அப்படின்னா செவிக்குணவு அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா கேள்வி அறிவு. நம்ம வந்து ஒரு நல்ல உரைகளை வந்து கேட்கறது. ஸோ அது வந்து நம்மள்ட்ட இல்லைன்னா கூட நம்மளோட வயிற்றுக்கு வந்து சிறிது உணவாவது கொடுக்கதான் படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோர் ஒப்பர் நிலத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம செவியால் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி உடையார் அப்படின்னா நம்ம வந்து சான்றோர்கள் உரையை வந்து கேட்குறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், கேள்வி அறிவு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவி உணவின் அவி உணவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து தேவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து வேள்விகளின் போது கொடுக்கப்படும் உணவு. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து பெஸ்டான ஒரு உணவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அவி உணவோட கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம நிலத்தில் இருந்தாலுமே அந்த உணவு வந்து கிடைச்சதுக்கு ஒப்பானது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற தேவர்களோட கம்பேர் பண்ணி நம்மளை சொல்கிறாங்க, நம்ம கேள்வி அறிவு கிடைச்சிச்சு அப்படின்னா தேவர்களுக்கு உணவு கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கற்றிலன் ஆயிலும் கேட்க அதொருவருக்கு ஒர்க்கத்தின் உற்றான் துணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது கற்றிலன் அப்படின்னா என்னது அப்படின்னா நம்மளால் கற்க முடியாத சூழல் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒர்க்கத்தின் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சான்றோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களோட உரையை போய் கேட்டறிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கூட அந்த அறிவு வந்து நமக்கு ஊன்றுகோல் மாதிரி எப்பயாவது துணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இழுக்கல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வழுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஊன்றுகோள் வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒழுக்கம் உடையார் இருக்காங்க பார்த்தீங்களா, சிறந்த சான்றோர்கள், அவங்களோட கேள்வி அறிவு வந்து நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஊன்றுகோள் மாதிரி துணையாக இருக்கும் அந்த வார்த்தைகள். ஸோ எல்லோரும் கேட்டறிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இணைத்தானும் அப்படின்னா வந்து எவ்வளவு சிறியதாயினும் ஓகேங்களா. ஸோ எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவை கேட்குறோம் அப்படின்னா அறிஞர்கள் சான்றோர்கள் இந்த மாதிரி வந்து உயர்ந்தவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து நல்லுரைகளை வந்து கேட்குறோம் அப்படின்னா அந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையை வந்து தேடித்தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிழைத்துணர்ந்தும் பேதமே சொல்லார் இலைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இலைத்துணர்ந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நுட்பமாக ஆராய்ந்து இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஈண்டிய அப்படின்னா அந்த மாதிரி நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவு இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க பிழை தான் உண்மையிலே வந்து அவங்க பிழையாக தான் ஏதோ ஒரு விஷயம் சொன்னாலும் அதை வந்து பிழையாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஒருபோதும் வந்து தீய சொற்களை வந்து சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தொட்கப்படாத செவி. அதாவது நம்மளுக்கு வந்து காது கேட்குற காதாக இருந்தாலும் நமக்கு வந்து கேள்வி செல்வமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து காது கேளாததுக்கு ஒப்பானது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது அப்படின்னு வந்து. அதாவது நுணங்கிய கேள்வியர் அல்லார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேள்வி அறிவே இல்லாத ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வணங்கிய வாயின்றாதல் அரிது. அதாவது என்னன்னா வணங்கிய அப்படின்னா பணிவான மக்களை வந்து பார்ப்பது வந்து ரொம்பவே அரிது அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து கேள்வி அறிவோட இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நபர்களோட சந்திக்கிற வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செவி வழிய சுவையுணரா அப்படின்னா எதை சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு நல்லுரைகளையும் அதாவது கேள்வி செல்வம் வந்து நமக்கு காதுக்கு வந்து அடையலை அப்படின்னா வாயுணர்வு மட்டும்தான், அதாவது நம்ம உணவு மட்டும்தான் நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் வந்து அவியினும் வாளினும் என் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவி அப்படிங்கிறது வந்து இறந்தாலும் வாளினும் அப்படின்னா வாழ்ந்தாலும் என்ன அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பொறையுடமே அந்த கல்வி பார்த்துட்டோம், அதாவது 9th ஓல்டு புக் தமிழ் புக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.